அவர் இறைவனால் வருவிக்கப்பட்ட மறை தூதர். மறை தூதர் கந்த புராணத்திலே சொற்பொழிவு செய்வார். மன்மதனே சிவபெருமான் அவன் மலர்கனை விடுகின்ற பொழுது எரித்து விடுவார். எரித்து விடுகின்ற பொழுது ஒரு நகைச்சுவை சொல்வார். ரதி தேவி கணவனை பார்த்தால் பாடி அழனு, அங்கே பாடி இல்லைம்பார். என்ன சொல்லுவார்? பாடி அழனு, அங்கே பாடி இல்லை. அப்படி நகைச்சுவை விட பேசக்கூடியது வாரியார் சுவாமி. அவர் கூடவே இருந்து 40 ஆண்டு காலம், நானும் 62 வருஷமா சொற்பொழிவு பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆலயங்களுக்கு மேல் மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து விரிவுரை. இப்போ இந்த 15-16 திருநின்ற ஊர், பூசல நாயனார் பிறந்த ஊர். அங்கேருந்து கார் அனுப்புறேங்கிறாங்க எனக்கு பெரம்பூருக்கு. 6 ரூபா தான் ட்ரெயினுக்கு டிக்கெட். போய் வர்றதுக்கு 5 லிட்டர் 6 லிட்டர் பெட்ரோல் ஆகும். எதுக்கு அதான் சொன்னேன், நான் திருநின்ற ஊரில் 7 ரூபா தான் டிக்கெட், நான் வந்துடுறேன், அங்கேருந்து என்னை கூப்பிட்டுக்குங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், இப்படி கூட ஒருத்தரா நீங்க? அதான் சொன்ன, ஆடம்பரம் நமக்கு எதுக்கு? எளிமையாக சொன்னேன். அந்த கும்பாபிஷேகம் அதை முடித்து விட்டு 19 சிவகாசி இதயம் நல்லெண்ணேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அங்கே 3 நாள் உபன்யாசம். அதை முடித்து விட்டு நேரே சென்னை வந்து மலேசியா கோலாலம்பூர். 48 நாள் தொட சொற்பொழிவு மலாக்காங்கிற இடம். என்ன இடம்? மலாக்கா. அவர் தான் இங்க இருக்கிற மிஸ்டர் துரசாமிங்கிறவர் பேசினார். என்ன சாமி, எங்களெல்லாம் மறந்துட்டீங்களே, உங்களுக்கு எவ்வளவு வேணும் நாங்க தர்றோம், வாங்க சாமி. டிக்கெட் எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. காரணம், என் மீது அவ்வளவு பட்டு. அந்த நாட்டிலே உள்ள மக்கள் அனைவருமே என்ன, அவருடைய மகன் தான் சொல்றாங்க. அவருடைய பையா பேசினாங்களே சீதாராமன், அவருடைய அப்பா. அவருக்கும் எனக்கும் வாரியார் தான் வேலை வாங்கி வச்சார். எனக்கு போக்குவரத்து துறை, அவருக்கு ஈபி. நாங்கள் ரெண்டு பேரும் சம்பந்தி சம்பந்தின்னு பேசிக்குவோம். அவரால் தான், வாரியாரால் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு இந்த மாலை கிடைத்தது, இந்த மேடை கிடைத்தது எல்லாமே வாரியார் தந்த பிச்சை. என்னையும் ஒரு பொருட்டாக இந்த கொங்கு நாட்டு தங்கங்களாகிய நீங்கள், வந்தனத்திற்குரிய ஆறுமுகநாதன் ஐயா எம்டி அவர்கள், திருமிகு லோகநாதையா ஆடிட்டர் அவர்கள், அடுத்தபடியாக காலையிலே என்னை அழைத்து வந்த அன்பு சகோதரர் ரமேஷ், அடுத்து முத்துன்னு ஒரு ஐயா அதோ அமர்ந்திருக்கார். என் கூட சென்னையிலிருந்து ஒன்னாவே நாங்கள் ரெண்டு பேரும் ஒரேதா ஒரு படுக்கையிலே பேசிட்டு வந்தோம், அவரும் வந்திருக்கார். இப்படி எல்லோருக்கும் உங்கள் பொன்னார் திருவிடிகளை வணங்குகிறேன். இதுவரையிலையும் எப்பவுமே மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் 5 பேர், துரியோதனர்கள் 101 பேர், பெருமைக்குரியவர்கள் பாண்டவர்கள். நமக்கு கூட்டம் முக்கியம் இல்லை. இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒவ்வொருவரும் தவறு திருத்தி கொள்ளுங்கள். காரணம், மனித பிறப்பு என்பது புனித பிறப்பு. இந்த மாதிரி பிறப்பு எப்பவுமே கிடைக்காது. நாம தான் உட்கார்ந்து பூஜா புனஸ்காரம் பண்ண முடியும், யானை சிங்கம் புலியெல்லாம் செய்ய முடியாது. நமக்கு தான் செல்போனை கையில் வச்சுக்கிட்டு பேசுவோம். புலி சிங்கம்லாம் பயந்து பயந்தான் வாழுது. நாம் முகவரியோடு வாழக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் எதையெல்லாம் எதிர்பார்க்கின்றோமோ அதை நாம் பிறருக்கும் தர வேண்டும். பிறரை மதித்தால் நம் மதிப்பு தன்னாலே உயரும். அதால் தான் வாரியார் சுவாமிகளுக்கு விழா, அன்பர் செல்வ கணபதி வந்திருக்கார், நானும் வந்திருக்கேன், திமிரி. அப்போ செல்வ கணபதி பின்னால் பேசணும், நான் முன்னாடி பேசணும். என்கிட்ட வந்தார், சாமி நீங்கள் பேசாதீங்க, நான் பேச விட்டு அப்புறம் நீங்கள் பேசுங்க. வாரியாருடைய அக்காவை கொடுத்த ஊர் திமிரி, அண்ணாமலை முதலியார். அவங்க பேர குழந்தையெல்லாம் இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, எங்கள் தாத்தா பேசட்டும், அங்கே கேட்கணும். இருங்கப்பா நான் பேசிட்டு அப்புறம் அவர் பேசட்டும். அவர் செல்வ கணபதி சொல்கிறார், நீங்கள் பேசிட்டீங்கன்னா எங்கள் பேச்சு எடுபடாது சுவாமி. டாக்டர் செல்வமணியின் பால்ய நண்பர் சுகீஷமும் அப்படி தான் சொல்லுவார். பாப்பா தேசம் அங்கே இருக்கரசி, நான் இன்னைக்கு நேற்று டிவியில் போய் 3 மணி நேரம் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு தான் நைட்டு வந்தேன். தந்தி டிவி, தந்தி வீரமாகாளியின் வரலாறு 3 மணி நேரம் ரெக்கார்டிங் கொடுத்து வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு 8 மணிக்கு கோயம்பேடு வந்து பஸ் ஏறுறேன். ஐயா அவங்க ஃபோன் பண்ணுறீங்க, பஸ் அப்போ மூவ் ஆகுது, பஸ்ஸு மூவ் ஆகுது. இதுவாரம் நாளை காலையில் திருவேற்காட்டில் ஒரு நிகழ்ச்சி, அதை முடித்து விட்டு திருநின்ற ஒரு கும்பாபிஷேகம், அதை முடித்து சிவகாசி காமாட்சி அம்மன் ஆலயம் 6 கால பூஜை,
அதை முடித்து அடியின் மலேசியா செல்கின்றேன். என் மீது மாறாத அன்பு கொண்டு இங்கே அழைக்க உதவிய பெருந்தகை சிவபெருமான், அவரை இங்கே காணமே சிவபெருமான். அடுத்தபடியாக அன்புக்குரிய இந்த ஐயா இருக்கார், வாங்க. சிவபெருமான் அவர்களுக்கும் ஐயா அவர்கள் போரூரில் வந்து என் குருநாதரின் பேத்தி வீட்டில் என் கூட பேசினாங்க. இப்போ ஒளி ஒளி பண்ணி வெளியே காட்டக்கூடிய அன்பர் அவருக்கும் தனிப்பட்ட நன்றி. காரணம், எனக்கு கொஞ்சம் நேரம் நிறைய கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு மணி உன்னே அமல்னா எனக்கு பிடிக்காது, குறைஞ்சது 2.5 மணி நேரமாவது கொடுக்கணும். அப்பதான் தலைப்பு நல்லா, மலேசியாவில் 3 மணி நேரம் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மக்கள் எப்போ கேட்பாங்க இதை சொல்லுங்க. நல்ல வார்த்தைகள் நான் சுருக்கி சொல்லிட்டேன். பெரிய புராணம் என்பது அளவிலே மிகவும் சிறியது. சிவபெருமான் அடி எடுத்து கொடுக்கிறார். உலகெல்லாம் அரிய வண்ணிலவுளாவிய நீர்மணி வேணியன் அழகிற் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இது எங்கும் இன்பம் பெருகும் இயல்பினாய் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரவர் மடியில் நின்ற தீ எங்கும் நிலவி உலகளாம். இதுதான் பெரிய புராணத்துக்கு சிறப்பு. உலகளாம் என்று ஆரம்பித்து உலகளாம் என்று முடியக்கூடியது பெரிய புராணம். இதுக்கு இடையிலே 13 இடத்திலே பெரிய புராணம் உலகளாம் உலகளாம் என்று வருகிறது. ஆக இந்த 4253 பாடலிலே 15 இடத்திலே வருது உலகளாம் என்பது என்பதை கூறி சிறியேனின் உரைக்கு செவுமடித்த கொங்கு நாட்டு தங்கங்களாகிய உங்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கி நீங்கள் அனைவர்களும் ஆயுள் ஆரோக்கியம் பசியாத அன்னம் கிளியாத வஸ்திரம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் தனுகர புவன போகங்களை பெற்று வாழ எல்லாம் வல்ல ஸ்ரீமிகு ஐயப்பன் பக்த ஜனசங்கத்தின் சார்பிலும் இந்த ஆலயத்தின் சார்பிலும் பரம குருநாதர் சார்பாக விண்ணப்பம் வைக்கின்றேன். ஆறிருடன் தோல் வாழ்க அருமகன் வாழ்க வெப்பை கோருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் எரிய மஞ்சை வாழ்கையானிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வானாலடைவீர் வறுமை உரியன்மனை மக்கள் புண்பூனாலிடம்புகள் போதம் பெருவீர் புண்புண்மை என்றிங்கானீர் நினாமம் கருதுகின்றோர் ஒட்டி கண்ணுகள் வாழ் மானார்வமுற்றமயிலே வடிவுடை மாணிக்கமே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி வெற்றிவேல் முருகனுக்கு ஞான பண்டிதனுக்கு பஞ்சாமிர்த பிரியனுக்கு சூரசம்ஹாரனுக்கு முருகா முருகா முருகா. இந்த அளவிலே என் பரம குருநாதரை வணங்கி உங்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கி அமைதிருகிறேன். வந்தனம் வந்தனம் வந்தனம்.